எல்லாம் உள்ள இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா பேய் பூதத்தை நாம் கண்ணார பார்க்குறதுக்கு உண்டான அஞ்சன முறை இந்த பேய் பூத அஞ்சனம் அப்படிங்கிறது ஒரு பேய் பிடிச்சவங்க அல்லது ஒரு சித்தப்பிரமை பிடிச்சவங்க உடம்புல என்ன மாதிரியான பேய்கள் இருக்குது என்ன மாதிரியான ஆத்மாக்கள் அவங்கள பண்ணி வச்சிருக்குது அப்படிங்கிறமான முறைகளை நாம் இந்த முறைப்படி நாம் பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளருக்கு வேறு தும்ப வேறு கொல்லங்கோவையினுடைய வேர் நெல்லி மரத்தினுடைய வேர் மருதோன்றி வேர் அதுக்கப்புறம் நாய் துளசி வேர் தொட்டால்வாடி வேர் மருங்கா வேர் கூத்தன் கும்பை வேறு இந்த வேர்களை காப்பு கட்டி சாபனை பற்றி செஞ்சு எடுத்து ஆணி ஆணிவரம நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு நிணலில் உலர்த்தி எடுத்து அதை பார்த்தீங்க அப்படின்னா கரு கருநாயை கருநாய் இருக்குது பார்த்தீங்களா அந்த கருப்பு கலர் இருக்கக்கூடிய நாய் கரு நாய் அப்படிங்கிற நாயை பிடிச்சி அதனுடைய குடலை குடலை நீக்கிட்டு குளித்தெயலம் எடுத்து அதை வந்து கல்வத்தில் இட்டு நல்லா தைலமாக மாற்றி வச்சுக்கோங்க குளித்தெயலமாக எடுத்து தைலமாக மாற்றி வச்சு ரெண்டு ஜாமம் அதை அரைக்கணும் இந்த வேர்கள் எல்லாத்தையும் போட்டு அது கூட வந்து புணுகு பச்சை கற்பூரம் குங்குமப்பூவு கஸ்தூரி கோரோசனை இவை எல்லாம் எடுத்து ஒரு சின்ன சின்ன குன்றுமணி அளவு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா மை பக்குவம் வர வரைக்கும் அரைச்சிட்டு ஹம் க்ரீம் ஹரைன் க்ரம் ஹர அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு தர பத்து நாட்கள் மட்டும் உரு செஞ்சால் போதுமானது அப்படி உரு செஞ்சீங்கன்னா அந்த மை வந்து உருப்பெறும் இந்த மையை வந்து நீங்கள் கண்ணினுடைய புருவத்தில் மை மை தீட்டுறது போல் லேசாக தீட்டி இரவுகளில் வந்து நீங்கள் காட்டுக்குள்ளே பா போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேய் பூதத்தினுடைய பிசாசுகளினுடைய உருவங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதற்கான இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சு செய்கிறீங்க அப்படின்னா குழந்தை பிறந்த வீடாக இருந்தது அப்படின்னா குழந்தை பிறந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இருந்தால் அந்த மாதிரி இந்த பிரயோகத்தை செய்யக்கூடாது அது ரொம்ப தவறில் போய் புடிஞ்சிடும் அதே மாதிரி ரொம்ப வயசாக இருக்கிறவங்க ரொம்ப ஒரு படுத்த படிக்கையாக இருக்கிறவங்க வீட்லையும் வச்சு நீங்கள் இதை செய்யக்கூடாது இதற்காக தனியான ஒரு அறை வச்சு தனியாக ஒரு அறை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் அந்த இடத்துல வச்சு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கல ஒரு பேய் பிடிச்சவங்களை வந்து ஒரு விளக்கினுடைய ஒளியில் உட்கார வச்சு நல்லா இருட்டடைஞ்ச ரூமில் நீங்கள் வச்சு இந்த மையை வந்து போட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிசாசுகள் அப்படி துல்லியமாக தெரிய ஆரம்பிக்கும் நன்றி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்